முக்கிய எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது சினி பற்ற நிகழ்ச்சி. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கும் நான் ஆர்ஜே வினோத். இப்போ பத்தின்றதுக்குள்ள ஒரு பெயரை பத்தி இப்போ பிரம்மாண்டமான தகவல்கள்லாம் சொல்ல போறோம். ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி சொல்லணும்னா, இறுக்கமான ஒரு கோர்ட்டு, மாறான ஒரு பாண்ட்டு, அதே போல டூத் பிரஷ் மீசை, கிழிந்த ஒரு தொப்பி, பொருத்தமில்லாத சூக்கள், வாத்து நடை அப்படின்னு சொன்னதுமே கற்பனையில நம்ம முன்னாடி வந்து நிற்கக்கூடியது யாரு? சார்லி சாப்ளின். அவரை பத்தி தான் பேச போறோம். இவருக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னா, சார் சார்லஸ் ஸ்பென்சர் அப்படின்றது தான். ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனர், இசையமைப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், திரைப்பட தொகுப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர்னு தன்னுடைய பன்முகங்களை காட்டினவர். லண்டனில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 1889 வருஷத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. இவங்களுடைய இளமை காலம் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்ல காலம் வந்தது அப்படின்னா 1910 அமெரிக்காவில் ஒரு தடவை ஹாலிவுடனுடைய தெருக்கள் எல்லாமே சார்லி சாப்ளின் வந்து ரொம்ப காசு இல்லாமல் வளம் வந்துட்டு இருந்தாராம். மெக்சன்னட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக குழுவில் சேர்ந்து அப்போ தான் அவருக்கு புகழ் பெற ஆரம்பிச்சது. அந்த வருடங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தின வருடங்கள். அதுக்கப்புறமா 1914 வருஷத்தில் அனாதையான நாடோடி ட்ரம்ப் ஒரு பாத்திரத்தில் ரசிகர்கள் முன்னால தோன்றி நீங்காத இடம் பெற்றார். அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் அவர் கிடைச்சது. அதுக்கப்புறமா 1947 வரை கிட்டத்தட்ட ஒரு ஏழத்தாழ 25 வருடங்கள் அந்த வேடத்திலேயே உலகை சிரிப்பு கடல்ல ஆழ்த்தினார் அப்படின்றதுதான் முக்கியம். குறிப்பாக அதில் என்னென்ன சொல்லணும்னா, 25 வருஷம் ஒரு கேரக்டர் எடுத்து ரோல் பிளே பண்ணுறது எவ்வளோ ஒரு விஷயம், ஒரு விஷயம். அதை தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. நிறைய படங்களை நடிச்சிட்டு இருந்த இவர் உலக சபையில் நகைச்சுவைக்கு சங்கீதமாக இருந்தாருன்னு சொல்லலாம். திரையில சார்லி சாப்ளின் அப்படின்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள் சிக்கி சுண்ணாம்பாகும் போகுது, ரசிகர்கள் சிரித்து கொண்டிருப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு இன்பங்களை வந்து கொடுத்துருக்கு இவருடைய படங்கள். பார்வையாளர்கள் உச்சு கொட்டும் போது சார்லி சாப்ளின் சிரித்துக்கிட்டு இருப்பாரு. இப்படி அவர் தான் நாம காணக்கூடிய ஒரு விசித்திரமான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். 40 ஆண்டுகளாக அமெரிக்கால வாழ்ந்திருந்தாலும் அவர் அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெறவே இல்லை. அதுதான் ஹைலைட் ஆனது. இதுல 1972 சிறப்பு ஆஸ்கார் விழுது அவருக்கு வழங்கப்பட்டது. நமது இந்திய அரசாங்கம் கூட அவருடைய தபால் தலையை வெளியிட்டு ஒரு கலைஞனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சாங்க. ஒரு ஒப்பற்ற கலைஞனுடைய தாக்கம் பெரும்பாலான நடிகர்களுடைய மத்தியில் இருக்கு. அது எவரும் மறுக்க இயலாது, யாராலும் மறக்க முடியாது. உலக கேமராக்கள்ல வலம் வந்த ஒரு பிரபலமான மனிதர் தான் இந்த சார்லி சாப்ளின். இவரை பத்தி ஒரு பொன்மொழி சொல்லணும் அப்படின்னா, பேசும் சினிமா அதாங்க இந்த டாக்கி, அது வந்த பிறகு நடிப்பு கலை செத்து விட்டது அப்படின்றது அவருடைய ஒரு கோட்ஸ். அதே போல உலக பணக்காரர் வரிசையில் அவர் இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் என்னவோ ஏழையாகத்தான் இருந்ததான். ஏன்னா அவருடைய வறுமை, அவருடைய ஏழ்மை எல்லாமே அவருடைய ரத்தத்தில் ஊறி போனது அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தனா என்னை பார்த்து கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. மனிதநேயத்தோட வாழ நான் கம்யூனிஸ்டா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை அப்படின்றது அவருடைய கருத்து.